ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மணி சேவிங் டிப்ஸ் தான் நான் சொல்ல போகிறேன். ஆக்சுவலாக நீங்கள் மலேசியாவுக்கு வர்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு டாக்ஸி புக் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாக்ஸி புக் பண்ணுவோம். ஸோ நம்ம ஏர்போர்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இறங்குறதுலேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டுக்கு வர வரை ஏதாச்சும் ஒன்று புக் பண்ணியே ஆகணும். ஓகே, டாக்ஸி புக் பண்ணோம், இல்லை பஸ் ஏறி வரணும், இல்லை அப்படின்னா ட்ரெயின் புக் பண்ணுவோம், ஏதோ ஒன்று செய்வோம். ஓகே, ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னாக்க நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு வந்து கண்டிப்பாக டாக்ஸி புக் பண்ணி ஆகணும். அதுக்கு வந்து மோர் ஃபெமிலியர் மலேசியா அப்படின்னா நீங்கள் எதை புக் பண்ணுவீங்க? கிராப் புக் பண்ணுவோம். ஸோ கிராப் புக் பண்ணி என்ன பண்ணிடுவோம் அப்படின்னாக்க ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகலாம். ஓகே, நீங்கள் ஆஃபீஸ் போகிறதா சரி, ஏதாச்சும் ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் போகணும் அப்படின்னாலும் நம்ம என்ன பண்ணுவோம், மோஸ்ட்லி கிராப் தான் புக் பண்ணுவோம். ஸோ நான் வந்து இது எனக்கு வந்து நிறைய காஸ்ட் இதிலே செலவாகிற மாதிரியே எனக்கு ஒரு திங்கிங்கே வந்துச்சு. என்னன்னா ஒரு இடத்துக்கு இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு எப்படி 30 ரிங்கெட்டு 40 ரிங்கெட்டு, அதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிமாண்ட் டைம்லலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப காஸ்ட் வந்து நம்ம ஒரு 5 ரிங்கெட் வர இடத்துல 10 ரிங்கெட் வர இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா 20 ரிங்கெட்டு 30 ரிங்கெட்லாம் பே பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் என்னோடய ஆஃபீஸில் வந்து ஃப்ரைடே டிஸ்கஸ் பண்ணும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஏன் எப்போதுமே கிராப்பை டிபெண்ட் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி கேட்டு அவங்க ஒரு ஐடியா ஒரு ஆப் சொன்னாங்க, ஏரியேசியா ஆப் அப்படின்னு சொல்லி. நம்மளுக்கு தெரியும் ஏரியேசியானா என்னது, ஏர்போர்ட்டில் புக் பண்ணுறதுக்கு ஃப்ளைட் புக் பண்ணுறதுக்கு மட்டும் தானே அதை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி கிடையாது. ஓகே, ஏரியேசியிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா கார் புக் பண்ணிக்கலாம், ரைடர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லொக்கேஷன் இருக்கும், அந்த ரைடர் புக் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா காரும் புக் பண்ணலாம். ஸோ இங்கே இன்னும் பார்த்திங்க அப்படின்னா ப்ரைஸ் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஸோ நான் அது பற்றி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இங்கேருந்து வந்து ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு நான் புக் பண்ணி நான் ஏரியஸில் ட்ரை பண்ணுறேன், ஜஸ்ட்டு 10 ரிங்கெட் வந்துச்சு. அதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிராப் புக் பண்ணுறேன், 25 ரிங்கெட் காமிச்சிச்சு, ஆல்மோஸ்ட் 15 ரிங்கெட் வந்து டிஃப்ரெண்ட்டாக காமிச்சது. ஓகே, ஸோ ரொம்ப ஜாஸ்தியான அமௌண்ட் காமிச்சது, எனக்கே ஷாக் ஆகிடுச்சு, என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் மோஸ்ட்லி நான் யூஸ் பண்ணுறது புக்கிங்க்கு யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏரியேசியா தான் புக் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏரியேசியான்னு ஒரு ஆப் இருக்குது, அதுக்கப்புறம் இன்ட்ரைவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. ஸோ நீங்கள் இன்ட்ரைவ் ஆப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உள்ள கார் புல்லாம் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அது மாதிரி தான் ஆக்சுவலாக. ஸோ நீங்கள் அது வந்து என்ன பண்ணிக்கலாம், அந்த வழியாக யாராச்சும் போனாங்க அப்படின்னா உங்களை பிக்கப் பண்ணிட்டு போகிற மாதிரியும் அது நீங்கள் பே பண்ணுற மாதிரியும் அந்த ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்க வந்து நீங்கள் ஒன்லி கார்ட் பேமெண்ட் பண்ண முடியும், இல்லை அப்படின்னாக்க நீங்கள் வந்து கேஷ் பேமெண்ட் பண்ண முடியும், மோஸ்ட்லி கேஷ் பேமெண்ட் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது ஒரு டிஃபிகல்ட்டி. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில டைம் வந்து டாக்ஸ் கிடைக்கும் ஏரியேசியாவில், சில டைம் கிடைக்காது. பட் கிராப்பில் வந்து ப்ரைஸ் அதிகமாக இருந்தாலும் உங்களுக்கு என்ன பண்ணிடும், டாக்ஸி வந்து கிடச்சிரும் எப்படியா இருந்தாலும். ஃபார் எக்ஸாம்பிள், ரொம்ப அன்டைம் ஆயிடுச்சு, நீ கண்டிப்பாக புக் பண்ணணும் அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், கிராப் புக் பண்ணி ப்ரைஸ் அதிகமாக இருந்தாலும் போயிடலாம் அந்த பிளேஸ்க்கு. பட் ஏரியேசியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா லிமிட்டட் டாக்ஸி தான் இருக்கும், ஸோ ரொம்ப டாக்ஸி இருக்காது. ஸோ என்ன பண்ணாது, ஸோ புக் பண்ணிங்க அப்படின்னாக்கா உடனே கிடைக்குமா அப்படிங்கிறது தெரியாது, கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ பட் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நிறைய இடத்துல வந்து நான் கிராப் புக் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிவிட்டு ஏரியாஸை தான் இப்போ புக் பண்ணியிருக்கேன். என்னோடய ஆஃபீஸ்லேருந்து எல்ஆர்டி ஸ்டேஷன் போகிறதாலும் சரி, என் வீட்டிலேருந்து எல்ஆர்டி ஸ்டேஷன் போகிறதாலும் சரி, அதே மாதிரி நான் வந்து கேஎல்சிசி ஏதாச்சும் ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் போகணும் அப்படின்னாலும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போதைக்கு ஏரியேசியை புக் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை வந்து நான் எதுக்கு இதை வீடியோவை மேக் பண்ணுறேன், இதெல்லாம் ஒரு வீடியோ போடலாம், டேரெக்டாக ஏரியாஸை தான் பெஸ்ட்னு சொல்லிட்டு போயிருக்கலாமே அப்படின்னு சொல்லி தெரியும். ஸோ வந்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் சொன்னதுனால தான் எனக்கு தெரிஞ்சு இதை நான் ரெண்டு மூணு ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லும் போது அவங்க கம்பேர் பண்ணி பார்த்து வாவ் இவ்வளோ சேவிங்ஸ் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆச்சரியக்குறி போட்டு பார்த்தாங்க. ஸோ அதனால தான் என்ன பண்ணேன் அப்படின்னா இதை கண்டிப்பாக ஒரு வீடியோ மேக் பண்ணிடுவோம், வீடியோ மேக் பண்ணி ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, ஏரியேசியா அண்டு கிராப் ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். நான் கிராப் வந்து பெஸ்ட்டு, ஏரியேசியா பெஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறது இங்கே வரல. ஓகே, பட் இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு எது மணி சேவிங்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறத நம்மளுக்கு தெரியணும். ஸோ அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், நம்ம ஊரில் நம்ம வந்து ஊபர் ஓலா இதில் ஏதாச்சும் ஒன்று ஸ்வாப் பண்ணிக்கிட்டே இருப்போம், இதில் ப்ரைஸ் கம்மியாக இருக்கோ அதை புக் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் நீங்கள் என்ன பண்ணுங்கள்,
பிளேஸ்க்கு வாங்க. உங்கள் பிளேஸ்லேருந்து எந்த பிளேஸ்க்கு போகிறீங்களோ அந்த பிளேஸ்லேருந்து கிராப் ஏரியஸை ரெண்டையும் ஷாப் பண்ணி பாருங்கள். எதில் பெஸ்ட் ப்ரைஸ் இருக்கோ அதுலேருந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ எமர்ஜென்சியாக போகணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் ஏதோ ஒரு டாக்ஸி வந்து புக் பண்ணிட்டு போகலாம். ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன் ட்ரைவ் ஆப்பும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மூணு ஆப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் டாக்ஸி புக்கிங்க்கு வந்து நான் யூஸ் பண்ணுவேன், யூஸ்ஃபுல்லாக. ஸோ நீங்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூஸ் பண்ணுங்கள் இன் ட்ரைவ். அண்டு எல்லாருமே தெரிஞ்சது என்னது, நம்மளை சொன்னது எல்லாருமே என்ன சொல்லியிருப்பாங்க, கிராப் புக் பண்ணுங்கள், கிராப் புக் பண்ணுங்கள் அப்படின்னே ஒரு டாக்ஸி அப்படின்னா கிராப் புக் பண்ணிட்டே அப்படிங்கிற மாதிரி ஒரு வேர்டே சொல்லிட்டாங்க, ஓகேங்களா. ஸோ நம்ம கிராப் வந்து புக் பண்ணுறது ஏரியேசியா ஏ இப்போ வந்து வந்த புதுசில் வந்து இதுக்கு முன்னாடி கிராப் வர்றதுக்கு முன்னாடி ஓகே சில ப்ரொவைடர்ஸ்லாம் இங்கே டாக்ஸி வச்சுருந்துருக்காங்க, அவங்களாம் ரொம்ப காஸ்ட்லியாக இருந்திருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிராப் வந்ததுக்கு அப்புறம் தான் மற்ற டாக்ஸி எல்லாம் வந்து ப்ரைஸ் கம்மியாக கொடுக்க ஆரம்பித்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஊரில் மாதிரியே டிமாண்ட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைம்லாம் வந்து ரொம்ப ஹை ப்ரைஸ், இந்த டைம்லாம் ஹை ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிராப்லேயும் வந்து ப்ரைஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏரேசியா வந்து ஒரு நல்ல ஒரு அல்டர்னேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் நியூவாக ஒரு டாக்ஸ் ப்ரொவைடர் ஏதாச்சும் இருந்தாங்க அப்படின்னா இந்த கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. நீங்கள் மலேசியாவில் இருந்தீங்க அப்படின்னாக்க அது மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.